ஓகே ஹாய் காய்ஸ், நானும் உங்கள் ரொம்ப எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளே ஆஃப் வந்து குவாலிஃபயர் ஒன்று. ஸோ இந்த குவாலிஃபயர் ஒன்றில் யாருக்கு யாருக்கும் மேட்ச்சு அப்படின்னாக்கா டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சிஎஸ்கேக்குங்க. வேறு லெவல் தரமான சம்பவம் டோனி இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்காரு, அதை பற்றியும் பேசுவோம். டெல்லி சைட்லேயும் தரமான சம்பவம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஸோ இதில் சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் அவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட ஸ்குவாட் பார்க்குறோம். பட் அதை பார்த்திங்கன்னா பேட்டிங் ஸ்குவாட் பார்த்திங்க அப்படின்னா பிருத்வி ஷா வந்து 60 ரன் 34 பாலுக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காப்புல. ரெண்டு 3 6 7 4 ஏன் இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா இது குவாலிஃபயர் 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கர் தவான் 7 ரன் தான் அடிச்சிருக்காப்புல, 7 பாலுக்கு அதில் ஒரு 4 அடிச்சிருக்காப்புல. அண்ட் சேஷ் ஐயர் வந்து 8 பாலுக்கு 1 ரன் ரொம்ப மோசம். அண்ட் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னாக்கா 11 பாலுக்கு 10 ரன் அண்ட் ஒரு 4 அடிச்சிருக்காப்புல. அண்ட் ரிஷாத் பண்ட்டு பார்த்தீங்கன்னா 51 ரன் 35 பாலுக்கு 3 4 2 6 வேறு லெவலில் அவரும் அடித்து கொடுத்துருக்காப்புல டீமுக்காக. அண்டு சின்மயர் ரட்மயர் பார்த்தீங்கன்னா 37 ரன் 24 பாலுங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பவுண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா ஓகே, பட் நிறைய பால் நின்றுருக்காரு, நின்று அடிச்சிருக்காப்புல. 3 பவுண்ட்ரி 1 6 அண்ட் அதே மாதிரி டாம் கரன் கடைசியாக 1 பால் நின்றுருக்காப்புல, அவ்வளோதான். ஸோ மொத்தமாக இவங்க டீம் அடித்து கொடுத்தது வந்து 172 5 விக்கெட் இழப்புக்கு. அதே சமயத்தோட சிஎஸ்கேயோட பவுலிங் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீபக் சாகர் பெருசாக விக்கெட் எடுக்கல. அண்டு 3 ஓவருக்கு 26 ரன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காப்புல. அண்டு அசில்வுட் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 29 2 விக்கெட் ஓகே தரமாக செஞ்சுருக்காப்புல. அண்டு சர்துல் தகர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்ப சொதப்பிட்டுருக்காரு, 3 ஓவருக்கு 36 ரன் பா. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா 3 ஓவருக்கு 23 ரன் 1 விக்கெட் பரவாயில்ல. அண்ட் மொயின் அலி பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 27 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்துருக்காப்புல. அண்ட் டுவின் பிராவோ 3 ஓவருக்கு 31 ரன் ஹையஸ்ட் ரன்னு இந்த இந்த இன்னிங்ஸில். அதாவது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2வது ஆள் பவுலிங்கில் அதிக ரன் கொடுத்துருக்காரு, 31 ரன் 1 விக்கெட்டு முதற்கொண்டும். அண்டு மொத்தமாக விக்கெட் எடுத்தது 5. ஸோ அதே சமயத்தில் 173 அடித்தா வின் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே. ஸோ அதை அடித்து குவாலிஃபையர் ஒன்று போனாங்களா அப்படிங்கிறப்ப அதில் பார்க்குறோம். ருத்ராஜ் கேக்வாட் எப்போவுமே தரமாக செஞ்சிட்ருக்காரு அவரோட செயலில். ஸோ அதே மாதிரி இந்த தடவை 70 ரன் 50 பாலுக்கு தரமாக நின்றுருக்காரு, செமையாக நின்று 5 4 2 6 ஆனால் ரொம்ப நின்றுருக்காப்புல. ஸோ அதுவே பெரிய ப்ளஸ் சிஎஸ்கேக்கு. அண்டு ஃபாப் வந்து நினச்சமே நம்ம அடிக்கலை, அவர் அடிக்கலை. அண்டு உத்தப்பா திடீர்னு வந்தவர் செம, ஆக்சுவலாக 63 ரன் 44 பாலுக்கு 7 4 2 6 பிரச்சு மேஞ்சிருக்காரு. அதே சமயத்தில் தாக்கூர் எதுவும் அடிக்கலை, தாக்கூர் ஏன் இடையில இறக்குனாங்கன்னு தெரில. அண்டு அம்பத்தி ராயுடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடிக்கலை. அண்டு மொயினலி பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 16 2 4 அவரால் முடிஞ்சது செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் எம்எஸ் டோனி என்றைக்குமே எம்எஸ் டோனி ஆக்சுவலாக வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது தோத்துக்கிட்டு தான் இருந்தார், ரொம்ப அடிக்கலை, 10 ரன் கூட அடிக்காமலாம் அவுட் ஆனார். ஆனால் முக்கியமான இந்த மாதிரி குவாலிஃபயர் ஒன்றுங்கிறப்ப கண்டிப்பாக அவரோட திறமையை இதில் காமிச்சிருக்காரு. அது கடைசி கட்டத்தில் அவர் வந்து பேட்டிங்கில் நிற்கிறப்ப காட்ட மாதிரி இருப்பாரா? ஸோ எப்படி காட்டியிருக்காரு பாருங்கள், 6 பாலுக்கு 18 ரன் அதுவும் 3 4 1 6 300 ஸ்ட்ரைக்ரேட் வேறு லெவலில் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது கம்மியாக இருந்தாலும் தலை டோனி வந்து இந்த சீசன்லேயே அதிகமாக அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயராக விளாண்ட மேட்ச் இது. ஸோ எல்லாருமே தலை டோனியை நம்பிக்கிட்டே இருந்தாங்க, அதே மாதிரி நமக்கு கை கொடுத்து கடைசியில் 6 எல்லாம் அடித்து ஜெயிச்சிட்டோம். ஸோ அதே சமயத்தில் டெல்லியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு குறைவாக இல்லாமல் சூப்பராக போட்டிருக்காரு. டாம் கரன் 3 விக்கெட்டு அண்டு ஆவேஷ்கான் 1 விக்கெட்டு நார்டே 1 விக்கெட்டு எல்லாம். ஆனால் ஆவேஷ்கான் பார்த்தீங்கன்னா 47 ரன் அண்டு நார்டே 31 ரன் பாக்கியெல்லாம் ரபாடா விக்கெட் எடுக்கல, பட்டேல் விக்கெட் எடுக்கல, அஸ்வின் விக்கெட் எடுக்கல. ஆக மொத்தத்துலேருந்து சென்னை 173 அடித்து 6 விக்கெட் இழப்புக்கு 19.4 ஓவருக்கெலாம் ஜெயிச்சிட்டாங்க, பாக்கி 2 பால் மிச்சம் இருக்குது. ஓகே காஸ் சென்னை வந்து ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ அவங்க கூட மோத போகிறது யாருங்கிறத ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே, நாளைக்கு நாளைக்கு வந்து எலிமினேட்டர் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பார்க்க வந்துடுங்க. ஓகே காஷ், இந்த வீடியோவில் இந்த வீடியோ போகிறது உங்கள் நான் ரொம்ப லவ் யூ ஆல். சேர்ஸ்.